இது வரைக்கும் அந்த கதையில் வேடன், அந்த கிழ வேடன் வந்து பக்ஷி எல்லாத்தையும் இப்போ கழுத்து முறிச்சு கீழே போட்டுட்டு இருந்தான். அவன் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எடுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த சின்ன இது வந்து கீழே விழுந்திருக்கு. பாப காரணம் உத்பிரேக்ஷமானஹா, அவன் திரும்பி வந்துருவானோ வந்துருவானோன்னு பார்த்துட்டே அந்த தமால விருட்சத்தினுடைய ஒரு அடிபாகத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சலில சமீபம் உபசர்த்தும் பிரயத்னம் அகரவம். அந்த வைஷம்பாயனன் வந்து அந்த ஜலத்துக்கிட்டக்க போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா தன்னுடைய தாகத்தை தீக்கிறதுக்காக அங்கே போக வேண்டியிருந்தது. இப்போ அது எப்படி பிரயத்னப்பட்டது, என்னென்னலாம் மனசில் வந்து அதுக்கு தோணித்து, தான் இப்படி ஒரு அபகாரியாக இருக்கோமே, தன் தந்தை வந்து தந்தை செத்து போனதுக்கு அப்புறம் கூட உயிரோடு இருக்கோமே நம்ம அப்படின்னு சொல்லி, அது வந்து என்ன ஒரு மனசில் ஒரு போராட்டம் ஓடித்து அந்த வைஷம்பாயனனுக்கு, அந்த கிளிக்கு, அப்படிங்கிறத இந்த ஸ்லோ இது அடுத்த பேராகிராஃபில் வரப்போகுது. அஜாத பக்ஷதயாச்சிர அதிஸ்திர சஞ்சாரஸ்ய முகுர்முகு முகுர் முகுஹு முகேன பதத. முகேன பததஹ, அது எங்க போய் முடியறது? மம சமபூத் மனசி, மம மனசி சமபூத் அப்படிங்கிற இடத்துல அது எல்லாமே வந்து மமக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது. ஒவ்வொன்றும் வந்து ஷஷ்டி விபக்தியில முடியறது அங்க, ரைட்டா? பததஹ அப்படிங்கிறது ஆறாவது விபக்தி ஏகவச்சனம், அது எதோட அட்ஜெக்டிவா போறது? மம அப்படிங்கிறது. எப்பேற்பட்ட என்னுடைய மனசுல இந்த மாதிரி ஒரு விஷயமானது ஏற்பட்டது அப்படின்னு தன்னுடைய டிஸ்கிரிப்ஷன். அஜாத பக்ஷத்தையா, எனக்கு இன்னும் வந்து ரக்க முளைக்காததுனால, ந அதிஸ்திர சஞ்சாரஸ்ய, ரொம்ப ஸ்திரமான ஒரு சஞ்சாரம் இல்லை, அதிஸ்திரமான சஞ்சாரம் இல்லாததுனால. ஸோ ந அதிஸ்திர சஞ்சாரஸ்ய மம, அது ஒன்று. அடுத்தது முகுர்முகும் முகேன பததகா, அதனால ரக்க ஒழுங்கா இல்லை, காலும் ஒழுங்கா இல்லை, ரக்கையை வச்சுட்டு அப்படி தத்தி தத்தி நடக்கவும் முடியாததுனால முகத்துல வந்து விழுந்துட்டே இருந்ததுதான் திருப்பியும் திருப்பியும். முகுர்முகும் முகேன பததகா, முகத்தினா தன்னுடைய முகத்தினால அப்படியே வந்து போக ட்ரை பண்ணித்து, புரியுறதா? ரக்கை இருந்ததுன்னா ரக்கையை வச்சுட்டு அது நகர பார்க்கும் முன்னாடி, ரக்க இல்லாததுனால மூக்காலே அது வந்து புரண்டு புரண்டு போறது, ரைட்டா? முகுர்முகு முகேன பததஹ. அடுத்தது பததஹ முகுஹு திர்யம் நிபதந்தம் ஆத்மனம் ஆத்மானம் ஏகயா பக்ஷபால்யா சந்தாரயதஹா, நான் தரிச்சுட்டு இருந்தேன். எதை தரிச்சுட்டு இருந்தேன்னா ஆத்மானம் என்னையே, எதனால? ஒரு பக்ஷத்தினால, ஏகையா பக்ஷபால்யா, ஒரு ரக்கையின் வரிசையினால் ஆத்மானம் தன்னை சந்தாரயதஹா தாங்கி கொண்டிருந்த என்னுடைய மனதில் இருந்தது அப்படின்னு அங்க அன்வைக்கணும். ஸோ முகுகும் மறுபடியும் திரியப்பதந்தம் குறுக்கால போயிண்டு, ஸ்ட்ரெயிட் நடனா வந்து ருஜு, திரியக்குன்னா வந்து குறுக்கால படுத்துண்டோ இல்லை வந்து சைட்வேஸில், ஏன்னா ஒரு பக்ஷம் தான் நன்னா இருந்தது, டெவலப்டா இருந்தது. அதனால ஏகையா பக்ஷபால்யா ஒரு ரக்கையின் வரிசையினால் திரியக் பதந்தம் ஆத்மானம் சாய்ந்து விழுகின்ற தன்னை சந்தாரயதா தாங்கி கொண்டவனாக, அப்புறம் க்ஷிதிதல சம்சர்ப்பண பிரம கஷிதிதல சம்சர்ப்பண, பூமியில் சம்சர்ப்பண நடந்து செல்வதினால் அந்த ஏற்படுகின்ற பிரமம், ஒரு இது பிரம இருக்கோ இல்லையோ அந்த மோகம், அதனால ஆத்துரகா கஷ்டப்பட்டு இருக்கிற நான், பூமியில சஞ்சாரணம் பண்றதுனால என்ன ஒரு பிரம ஏற்படுறதோ அதனால ஆத்துரகா ரொம்பவும் துக்கத்தோட இருக்கக்கூடிய என்னுடைய அனபியாசவசாத், அபியாசம் இல்லாத காரணத்தினால, அபியாசம் கரிச்சு இங்க என்ன பறந்து பழக்கம் இல்லை,
அதனால அந்த பழக்கம் இல்லாத காரணத்தினால ஏகமபி பதம் தத்வா, ஒரே ஒரு கால வச்சு வச்சு அனவரதம் மறுபடியும் மறுபடியும் உன்முகசிய முகத்தை திருப்பியும் திருப்பியும் எழுந்து எழுந்து உன்முகான நேர பார்க்கறது, அதுக்கப்புறம் ஒரு கால வைக்கிறது, அப்புறம் திருப்பி நேர பார்க்கறது, அதனால என்ன ஆறுது, ஸ்தூல ஸ்தூலம் ஸ்வசதா, அது கிடுகிடுன்னு நடந்தவாளுக்கு கூட அத்தனை மூச்சு இறைக்காது, ஒரு ஒரு காலா தாங்கி தாங்கி பண்றச்சே இன்னும் நிறைய மூச்சு இறைக்குமோ இல்லையோ, அதுக்காக சொல்றாரு இங்க. ஸோ அனபியாச வசாத்து பழக்கம் இல்லாத காரணத்தினால ஏக்கம் பதம் அப்படி தத்வா, ஒரு காலை வைத்து அனவரதம் எப்பொழுதும் உன்முகசிய நேர்கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் நான், அப்புறம் ஸ்தூலம் ஸ்தூலம் ஸ்வசதா ரொம்ப பெருமூச்சு விட்டு கொண்டு, அதுக்கப்புறம் தூள் தூளி தூசரஸ்ய சம்சர்பதஹ மம சமபூத் மனசி. சோ தூளி தூசரஸ்ய இப்படி கீழே விழுந்து விழுந்து புரண்டதுனால சம்சர்பதஹ உருண்டு புரண்டதினால் தூளி தூசரஸ்ய தூசியினால் அப்படியே ஒரு கவர்ட் வித் டஸ்ட் அப்படி இருக்கக்கூடிய மம என்னுடைய மனசி மனதில் சமபூத்து. இப்ப என்னாச்சு, இப்ப ரக்க இல்லாததுனால மறுபடியும் மறுபடியும் மூக்கால விழுறதுனால சைட்வேஸ்ல ஒரு ரெக்கைய வச்சுண்டு தாங்கிட்டு இருக்கிறதுனால பூமியில சஞ்சாரணம் பண்றதுனால என்ன ஒரு துக்கம் ஏற்படுறதோ, ஏன்னா அது பறவை பட்சி ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றச்சு அது ஸ்மூதா இருக்கும், பூமியில மேடும் பள்ளமுமா இருக்கும், அதுவும் காட்டு பிரதேசம் வேற, அதனால ஆத்துரஸ்ய, அதுக்கப்புறம் பழக்கம் இல்லாததுனால ஒவ்வொரு காலும் எடுத்து வைக்கிறச்சு, அது புதுசா பிறந்திருக்கு கிளி குட்டி இல்லையாது, அதனால ஒவ்வொரு காலும் எடுத்து வைக்கிறச்சு அப்படியே பெருசு பெருசா ஸ்தூலம் ஸ்தூலம் ஸ்வசதா பெருமூச்சு விட்டுண்டு உடம்பெல்லாம் தூசி உருண்டு புரண்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனதுல இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டது அப்படின்னு அந்த கிளியினுடைய எண்ணங்கள் மேல அதி கஷ்ட அதி கஷ்டாசு அபி அவஸ்தாசு கஷ்டாசு அபி அவஸ்தாசு கஷ்டாசு அபி அவஸ்தாசு ஜீவிதனி ஜீவிதனிஹி அல ஜ ஜீவித நிரபேக்ஷா ந பவந்தி கலு ஜகதி ஜீவித நிரபேக்ஷா ந பவந்தி கலு ஜகதி சர்வ பிராணினாம் பிரவிருத்தயஹ. சோ அதி கஷ்டாசு அபி அவஸ்தாசு ரொம்ப கஷ்டமான ஒரு அவஸ்தைகள் இருந்த பொழுதிலும் அந்த நம்மளுடைய ஜீவனத்தை ஒரு உபேக்ஷ பண்றதுங்கிறது பண்ண மாட்டேங்கிறோம் பத்தியா அப்படிங்கிற இந்த உலகத்துல மனுஷா பிராணிகளினுடைய ஒரு பிரவிற்த்தி ஒரு போக்குங்கிறது எப்படி இருக்குன்னா, எத்தனை கஷ்டமான நிலைமை வந்தாலும் அந்த உசுறு மேல ஆசை மாத்திரம் போக மாட்டேங்கிறது, அந்த உசுரை கிட்டியா புடிச்சுட்டு நம்ம பண்றோம் பத்தியா அப்படிங்கிற அதி கஷ்டாசு அப்படி அவஸ்தாசு மிக ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையிலும் கூட சர்வ பிராணினாம் பிரவிற்த்தையா எல்லா பிராணிகளினுடைய ஒரு போக்கானது போக்குகள் இருக்கே அது வந்து எப்படி இருக்குன்னா ஜீவித நிரபேக்ஷாக நபவந்தி உயிருக்கு வந்து உபேக்ஷ பண்ற மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னா உயிரை கெட்டியா புடிச்சுட்டு போறதுன்னு அர்த்தம் புரியுது. அது அதெல்லாம் இஆர்சி இந்த கான் ஜென்ரலி இந்த மனசுல தோன்றது இந்த கான்வர்சேஷன் இதுல எல்லாம் நிறைய நன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதை நாஸ்தி நாஸ்தி ஜீவிதாத் அன்யத் அபிமத தரம் இஹ ஜகதி சர்வ ஜந்தூனாம். சர்வ ஜந்தூனாம் எல்லா ஜந்துக்களுக்கும் ஜகதி இஹ ஜகதி இந்த உலகில் ஜீவிதாத் அன்யத் அபிமத தரம் நாஸ்தி. ஜீவிதம் உயிரை விட அன்யத் வேறு அபிமத தரம் பிடித்தமான ஒரு விஷயம் மிகவும் பிடித்தமான விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து ஆத்மனஸ்து காமாயங்கிற மாதிரி நமக்கு வேணுங்கிறதுக்காக தானே நம்ம ஜீவனத்துக்கு ஏத்த எவ்ரிபடி இஸ் செல்ஃபிஷ் அண்ட் அதே சமயத்துல சர்வைவல்காக என்ன வேணாலும் பண்ணுவாவாவா, அதுதான் பாயிண்ட்ங்க. ஆமா ஏவம் உபரதே அபி சு கிரஹீத நாம்னி தாதே யத் அஹம் அவிகல இந்திரியா அவிகல இந்திரியக புனஹ புனஹர ஏவ பிராணிமி பிராணிமி பிராணனுடன் இருக்கிறேன் நான் அப்படிங்கிறான், சுவாசிக்கிறேனே அப்படிங்கிறான்.
उपरते सुगृहीतनाम्नि ताते एवम् उपरते अपि எங்க அப்பா அதாவது சுக்ரஹீத நாமானா நல்ல பேர் பேர் பெற்ற ஆர் அப்பாவோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால அவன் வந்து அதாவது ஆத்மநாம குருவோர் நாம அப்படின்னு சொல்றச்சு அதுல வந்து தந்தையோட பேரையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு வாய விட்டு. ஸோ அதுல வந்து சுக்ரஹீத நாம்னா ரொம்ப பாக்யசாலியான அந்த அப்பா அப்படின்னு எடுத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு பேரை உடைய தாத்தே அப்பா உபரதே ஏவம் உபரதே அப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையில அவர் வந்து காலமான பொழுதிலும் எப்படி அவன் கழுத்து முறிச்சு போட்டிருக்கான் இல்லை இதுவா இல்லை ஒரு மர்டர் தானே அது. அந்த மாதிரி அப்பாவனுடைய ஒரு உயிர் போன பிறகும் எது எந்த காரணத்தினால் அகம் நான் அவிகல இந்திரியக விகலம் இந்திரியம்னா அப்படியே மழுங்கி போன புத்தியை உடையவன் இந்திரியங்களை உடையவர் அதாவது என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாத இருக்கிறான் அப்படிலாம் இல்லையா நல்லா சுவஸ்தமா வந்து அந்த ஜலப்பிரதேசத்துக்கு போகணும்னுனா தத்தி தத்தி நான் வந்து கஷ்டப்பட்டுன்னு போகிறேன் என்னுடைய இந்திரியங்கள் ஒன்றும் அப்படியே வந்து மூடப்படலையே மோகம் அடையலையே அப்படியும் புனரேவ மறுபடியும் பிராணினி ஸ்வசினி நான் வந்து ஒரு சுவாசம் சுவாசிக்கிறேனே இப்படி பிராணனோட அப்படிங்கிற திங் நாம கருணம் கருணமதி நிஷ்டூரம் அகிருதஜ்ஞம் ஓகே திங் மாம் அகருணம் அதிநிஷ்டூரம் அகிருதஜ்ஞம் திக்கு அப்படின்னா சீச்சி அப்படின்னு சொல்றோமே எனக்கு தன்னையே அது வந்து சீன்னு சொல்லிக்கிறது மாம் தான் எப்படி இருக்கான் அகருணம் கருணை இல்லாத அதிநிஷ்டூரம் ரொம்ப கொடுமையான கொடூரமான அகிருதஜ்ஞம் ஒரு கிருதஜதாங்கிறது செய்நன்றி செய்நன்றி அற்றவனா இருக்கேனே அப்படிங்கிறது அஹோ சோட பித்ரு மரண சோக தாருணம் ஏன மயா ஜீவியதே என்ன ஒரு அப்பாவனுடைய மரணம்ங்கிற ஒரு சோகம் அது ரொம்ப தாருணம் அத சோடம் சோடம்னா நான் அதை தாங்கிக்கிறேனே அதை தாங்கின்றதுனால ஏன மயா ஜீவியதே அதனால தான் நானும் உயிர் வாழறேன் அப்பாவனுடைய மரணம் என்கிற சோக் கொடுமையான ஒரு ஒரு சோகத்தை தாங்கிக் கொள்வதனால் அது எப்பேற்பட்ட ஒரு அதாவது அஹோ சோட பித்ரு மரண சோக தாருணம் கமா அந்த தாருணேன மயா ஜீவியதே அது இருந்தா கூட அதை பொறுத்துக்கிறதுனால தான் நான் வந்து இப்படி உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற புரியுறதா இது இப்பேற்பட்ட பித்ருமரண சோகம் சோடம் சோடம்னா நான் அதை பொறுத்துக்கிறேன்னு அர்த்தம் அந்த பொறுத்துக்கிற காரணத்தினால் ஏன எந்த காரணத்தினால் மயா ஜீவியதே இல்லைன்னா அதை பொறுத்துக்க முடியலன்னா என் உயிரும் போயிருக்குமே அவரோட பின்னாடியே பிராணனும் போயிருக்கணுமோ இல்லையோ அது போகாததுனால அந்த துக்கத்தை தாங்கறதுனால தான் நான் இப்போ உயிரோட இருந்துட்டு இருக்கேன் உபகிருத்தம் அப்படி என்ன அபேக்ஷத்தே அவர் உபகாரம் செஞ்சதை கூட நான் வந்து பார்க்கறது இல்லையே அபேக்ஷத்தேன்னா அதை எதிர்பார்க்க மாட்டேங்கிறேன் கலம் ஹி கலு மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது ஒரு கெட்ட புருஷன் மாதிரி இருக்கு கலம்னா துர்ஜனஹா துர்ஜனஹா இது ஹிருதயமானது ரொம்ப ஒரு கெட்ட மனிதன் மாதிரி இருக்கே அது மயாஹி லோகாந்த லோகாந்தர கதாயாம் லோகாந்தர கதாயாம் அம்பாயாம் நியம்ய சோக வேகம் இது என்னன்னா தத் எங்க போய் அன்வைக்கிறது என்ன வந்து அவர் வந்து காப்பாத்தினர் இது அப்பாவுக்கு போகிறது மயா அந்த மயாஹிங்கிறது எங்கன்னா மயாஹி தத் சர்வம் ஏகபதே விஸ்மிருதம் அந்த இடத்துல அன்வைக்கணும் நடுவுல வந்து எதை மறந்தது அந்த வைஷம்பாயனன் கிளி அப்படிங்கிறது நடுவுல ஒரு லைன் வருது ஓகே அந்த மயாஹிய கடைசியா போட்டுருவோம் ஸோ லோகாந்தரகதாயாம் அம்பாயாம் சோகவேகம் நியம்ய அம்பாயாம் தாய் என்னுடைய அம்மா லோகாந்தரகதாயாம் வேறு உலகத்திற்கு சென்ற பொழுதிலும் சோகவேகம் நியம்ய தன்னுடைய சோகத்தை அடக்கி கொண்டு எங்க அப்பா என்ன பண்ணார்னா ஆ பிரசவ திவசாது பிறந்த சமயத்திலிருந்து ஆரம்பிச்சு பரிணத வயசா அபி சதா ரொம்ப ஒரு வயோதிகரா இருந்த பொழுதிலும் அவரால் என் தந்தையால தைஸ்தைஹி உபாயைஹி மத் சம்வர்தன கிளேஷம்
अतिमहान्तमपि स्नेहवशात् அகணயதா எது தாத்தேன பரிபாலிதா. அது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த நான் மறந்து போயிட்டேன். அந்த அந்த லைனை வந்து சேர்த்துக்கணும். ஓகேயா? புரியுறதா? ஆ பிரசவ திவசாத்து பரிணத வயசா அபி சதா. ஆ பிரசவ திவசாத்து நாம் பிறந்த சமயத்திலிருந்து பரிணத வயசா அபி தாத்தேனில் போய் அன்வைக்கணும். அது வந்து திருத்தியா விபக்தியில் இருக்குது. ஓகேயா? பரிணத வயசா அபி, ரொம்ப வயதான வயோதிகராக சதா இருந்த பொழுதிலும் தேன பரிபாலிதாக, அங்கே போய் அது அன்வைக்கணும். யாரால? அப்பாவனால். அப்பாவுக்கு வயசாகிடுது, பிறந்த உடனேயே அம்மா போயிட்டான் எனக்கு. அதனால் அம்மா போன அந்த சோகத்தையும் வந்து தான் அடக்கி கொண்டு எந்தெந்த உபாயங்களால் என்னை வளர்க்க முடியுமோ அந்தந்த உபாயங்களை கையாண்டு அவர் என்ன வளர்த்தார். ரைட்டா? தைஸ்தைஹி உபாயைஹி, அந்தந்த உபாயங்களினால் மத் சம்வர்தன கிளேஷம் அதிமகாந்தமபி, ரொம்ப மிகுதியாக இருந்த பொழுதிலும் என்னுடைய சம்வர்தன கிளேஷம், என்னை வளர்க்கறதுல இருக்கக்கூடிய கிளேஷம் கஷ்டத்தை ஸ்னேகவசாத்து அகணயதா, ஒரு ஒரு பாசத்தினால என்னை வளர்க்கறதுல இருக்கிற கஷ்டத்தை வந்து மறந்துட்டு அகணயதா, அதை எண்ணாத எது தாத்தேன பரிபாலிதா, எந்த ஒரு அப்பாவனால நான் வளர்க்கப்பட்டேனோ, எது அந்த விஷயமானது, தத்து சர்வம் ஏகபதே மயா விஸ்மிருதம். அந்த மயாங்கிறது ஆரம்பிக்கிறது சென்டென்ஸ், அது இங்கே வரணும், இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? மயா விஸ்மிருதம், அது எல்லாமே தத் சர்வம் ஏகபதே ஒரு க்ஷணத்தில் நான் மறந்து போயிட்டேனே அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கண் அது அவன் கிளம்பின உடனே இது வந்து ஜலத்துக்கு தான் போகணும்னு மட்டும் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, போகிறச்சே தானே வழியில வந்து சொல்றது, ஆஹா நான் அதெல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல மறந்து போயிட்டேனே அப்படின்னு. அதுதான் வந்து லோகாந்தரகதாயாம் அம்பாயாம் சோகவேகம் நியம்ய. அம்மா வந்து வேறு உலகத்திற்கு சென்ற பிறகு சோகவேகம் நியம்ய, தன்னுடைய சோகத்தினுடைய ஒரு வேகம் இருக்கே, த ஃபோர்ஸ் ஆஃப் கிரீஃப் இருக்கோ இல்லையோ அப்பாக்கு, தன்னுடைய ஸ்பௌஸ் போயிட்டாங்கிற ஒரு இது துக்கம் இருக்குமோ இல்லையோ அந்த அப்பாக்கு, அந்த துக்கம் துக்கத்தை நியம்ய அடக்கி கொண்டு. ஏன்னா அவரும் வந்து ஒய்ஃப் போயிட்டாளேன்னு ஒரு சோகத்துல தானும் உசுர விட்டார்னா இந்த குழந்தைய யாரு வளர்த்திருப்பா, இந்த வைஷம்பாயனன் கிளிய இல்லையா? அதனால தன்னுடைய வைஃப் போனாலும் அந்த சோகத்தை வந்து அடக்கி கொண்டு அந்த பிரசவ நாள் முதல்ல இருந்து, ஏன்னா அம்மா தான் வந்து இந்த குழந்தை பிறந்த உடனேயே போயிட்டாளேவ. ரைட்? அதனால பிரசவ திவசாத்து, ஆ பிரசவ திவசாத், அந்த நாளிலிருந்து ஆரம்பிச்சு பரிணத வயசாபி சதா, ரொம்ப வயதான பொழுதிலும் அந்தந்த உபாயங்களினால ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்னுடைய வளர்ப்பு வளர்ப்பதுங்கிற ஒரு கஷ்டத்தை மத் சம்வர்தன கிளேஷம் அதிமகாந்தமபி ஸ்னேகவசாது அகணயதா, ஒரு பாசத்தினால அதை எண்ணாமல் தாத்தேன பரிபாலிதா, எது அப்பாவனால நான் வளர்க்கப்பட்டேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தத் சர்வம் ஏகபதே மயா விஸ்மிருதம். இது மார்க் பண்ணிக்கோங்க, அதி கிருபணாகா கலு அமி பிராணாக. இந்த பிராணங்கிறது ரொம்ப ஒரு கிருபணம்னா ஒரு டிஸ்பிகபிள் இல்லையா, ஒரு ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் இந்த பிராணன்னுங்கிறது, எதையுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறது, அவாவா பண்ண உபகாரத்தை ஒரு க்ஷணத்துல மறந்து போயிடுறது, அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் ஏன் அப்படி அதி கிருபணாகான்னு சொல்றாருன்னு அடுத்தலேன். உபகாரிணம் அப்படி தாத்தம் அத்தியாபி குவா அப்படி கச்சந்தம் ந அனுகச்சந்தி. அத்தனை அப்பேற்பட்ட ஒரு உபகாரம் பண்ண அப்பா, அவர் எங்கேயோ போகிறார், அந்த அப்பாவை வந்து பின்தொடர மாட்டேங்கிறதே இந்த பிராணன், அதனால அதிகிருபணாக. எது எந்த காரணத்தினால் உபகாரிணம் அபி தாத்தம், உபகாரம் செய்த அந்த தந்தையை கூட, குவாபி கச்சந்தம் எங்கேயோ போகக்கூடிய அந்த தந்தையை, அத்தியாபி இப்போ கூட நான் அனுகச்சந்தி பின்தொடரவில்லை.
சர்வதா ந கஞ்சித் ந கலி கரோதி ஜீவித திருஷ்ணா. ஜீவித திருஷ்ணா, உயிருடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கே, அந்த உயிர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசை ஜீவித திருஷ்ணா. கஞ்சித்து கலி கரோதி, அதாவது ந கஞ்சித்து ந கலி கரோதி, எவனையுமே கெட்டவனாக ஆக்கவில்லை என்பது இல்லை. ரெண்டு நெகட்டிவை போட்டு அங்க வந்து பாசிட்டிவ் அது. ஸோ எல்லாரையுமே அந்த உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு அவேரஸ் இருக்கே, ஒரு ஆசை கிரீட் இருக்கே, தி கிரீட் டு சர்வைவ், அது வந்து எல்லாரையுமே துஷ்டனா ஆக்கிடுறது உலகத்துல. ஈத்ருக் அவஸ்தா அவஸ்தம் அபி மாம் அயம் ஆயாசயதி ஜல அபிலாஷக. அதுதான். ஸோ எது எதுக்கு வந்து ஒரு ஒரு கெட்டவனை ஆக்குறது அப்படின்னா, எது ஈதிருகவஸ்தம் அபி மாம், இப்பேற்பட்ட ஒரு அவஸ்தையில இருக்கக்கூடிய என்னை. என்ன அவஸ்தை முன்னாடி அங்க சொல்லித்தே, ஒரு ஒரு ரக்கையினால அது தத்தி தத்தி உருண்டு புரண்டு தூளி தூசரமா இருக்கக்கூடிய என்னை என்ன பண்றது, ஜல அபிலாஷகா, அந்த ஜலம் வேணுங்கிற அந்த ஆசையானது என்னை இப்படி ஆயாசப்படுத்துறது பத்தியா அப்படின்னா, எல்லாரையும் அந்த அந்த உயிரோட இருக்கணுங்கிற ஆசை வந்து யார் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது, ஒரு ஒரு கெட்டவனா ஆக்குறது. மன்யேச்ச அகணித்த பித்ரு மரண சோகஸ்ய நிர்கிருணதா இவ ஏவ ஏவ நிர்கிருணதா ஏவ கேவலம் இயம் மம சலீல பான புத்திஹி. இயம் மம சலீல பான புத்திஹி, இந்த என்னுடைய ஜலத்தை குடிக்கணுங்கிற ஒரு புத்தி இருக்கே, அது அகணித பித்ரு மரண சோகஸ்ய மம, அப்பாவனுடைய மரணம் ஏற்பட்டிருக்குங்கிற சோகத்தை கூட யோசிக்காத என்னுடைய இந்த ஜலம் குடிக்கணும் ஜலம் குடிக்கணுங்கிற ஒரு புத்தி இருக்கே, ஒரு தாட் இருக்கே, அது வந்து நிர்கிருணதா ஏவ கேவலம் இது மன்யே, அது வெறும் ஒரு கிருணான கிருபை, கிருபை இல்லாத ஒரு குவாலிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கருணம்னு இருந்ததுன்னா இப்படி வந்து அந்த தேர்ஸ்ட் வந்து என்னை போட்டு இப்படி ஆயாசப்படுத்தாது, அப்பா அவனுடைய மரணத்தினுடைய துக்கத்தை வந்து இது பண்ணிட்டு இருப்பேன், நான் அதை பத்தி நினைச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிறது. அத்யாபி தூரம் ஏவ சரஸ்தீரம். அத்யாபி தூரே ஏவ சரஸ்தீரம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறச்சேயும் எங்கேயோ தள்ளி இருக்கு அந்த சரஸ்தீரம், சரஹான அந்த லேக், அந்த லேக்கினுடைய கரை வந்து எங்கேயோ தூரக்க இருக்கு. அப்புறம் அஸ்புடானி அஸ்புடானி ஹி ஸ்ரூயந்தே சாரச ரசிதானி. அஸ்புடானி ஸ்ரூயந்தே சாரச ரசிதானி, சாரச பக்ஷிகளினுடைய ரசிதானி சத்தங்கள் இருக்கே, அதனுடைய கூவுதல்கள், ரசித்தம்னு கூவுதல், அந்த சாரச பக்ஷியினுடைய கூவுதல் அஸ்புடானி கிளியராகவே இல்லை இன்னமும். இப்போ அந்த லேக்கு கிட்டக்க போயிருக்கான்னு நல்லா கிளாரிட்டியோட கேட்கணுமா இல்லையா அந்த கூவுறதெல்லாம், ஆனா இன்னமும் கிளாரிட்டியோட இல்லை அப்படிங்கிறது. திவசஸ்ய ச இயம் அதி கஷ்டா தசா வர்த்ததே. நாளும் வந்து ரொம்ப கஷ்டமான திசையில இருக்கு இப்போ. அப்படின்னா என்ன, சூரியன் வந்து நடு ஆகாசத்துல இருக்கான் அப்படின்னு முன்னாடியே வர்ணனை வந்ததே, அப்பதானே அவன் இது பண்ணான், பிடுங்கி போட்டான் எல்லாத்தையும். சோ இது நாளினுடைய ஒரு ரொம்ப கஷ்டமான தசையும் இருக்கு இப்போ. என்ன ரவிஹி அம்பரதல, ரவி ரம்பரதல மத்தியவர்த்தி ஸ்புரந்தம் ஆதப ஆதபம் ஆதபம் அனவரதம் அனலகு அனல தூலி நிகரம் இவ அனல தூலி நிகரம் இவ விகிரதி கரைஹி. சூரியன் வந்து ஆகாசத்தினுடைய நடுப்பிரதேசத்துல நின்றுண்டு அப்படியே தன்னுடைய கைகள்னால அந்த வெயில வந்து அங்கங்க அப்படியே தூவறான், ஒரு நெருப்பு பொறி மாதிரி எல்லா இடத்துலயும் தூவறானே அப்படிங்கறத அதை வேற பார்த்து புலம்புறது. எவ்வளவு அது மனசுல ஓடி இருக்கணும் பாருங்க இந்த கிளிக்கு. ரவிஹி சூரியன், அம்பரதல மத்தியவர்த்தி ரவிஹி, அம்பரதல ஆகாசத்தினுடைய மத்தியவர்த்தி நடுபாகத்தில் இருக்கக்கூடிய ரவிஹி சூரியன், ஸ்புரந்தம் ஆதபம் அப்படியே துடிக்கிற வெயிலை, அனவரதம் கண்டினியூஸா ஒரு கேப்பே இல்லாத,
அனல தூளி நிகரம் இவ, அக்னியினுடைய ஒரு தூஷி நிகரம் கூட்டம் போல. கரைஹி விகிரதி, தன்னுடைய கிரணங்கள்னால, கையிங்கிறது இது கிரணமும் கரகாதான், கையினாலும் கரகாதான், அப்படியே கையினால கிரணங்கள்னால அப்படியே தூவறது வெயில, படபடக்கிற வெயிலும் போமே, அது மாதிரி அது. அதிகாம் உபஜனயதி திரிஷாம், அதிகாம் உபஜனயதி திருஷாம் ஆதப ஸ்பர்ஷ சந்தப்த அபாம்சு சந்தப்த பாம்சு பட்டல துர்கமா பூமிஹி. இந்த பூமி வந்து ரொம்ப அந்த சூரியனால அப்படியே தொடப்பட்ட இந்த பூமி இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை தாண்டறது. அதனால இன்னும் அதிகமாக ஒரு இது, அதாவது பூமியாவது நல்ல சாயாவோட இருக்கணும், நல்ல நிழலோட இருந்ததுன்னா இத்தனை நமக்கு வந்து தாகம் தெரியாது, ரைட்? அந்த பூமியும் அந்த வெயிலை எடுத்துட்டு ரொம்பவும் அது கொதிக்கிறதுனால, அனல் அடிக்கிறதுனால கீழேந்து பூமியிலிருந்து இன்னும் ஒரு மிகுதியான ஒரு தாகத்தை அது ஏற்படுத்துறது மனசுல, இதுல சரீரத்துல. ஸோ இங்க இருந்து வாங்கோ, ஆதப ஸ்பர்ஷ வெயிலினால் தொடப்பட்டு சந்தப்த கொதிக்கின்ற பாம்சு பட்டல, அந்த தூசி வந்து அப்படியே கொதிக்கிறது வெயில்னால, அதனால அந்த அந்த தூசியில காலை வைக்க முடியலங்கிறது. ஸோ துர்கமா பூமிகி, கால் வைக்க முடியாது, இப்ப தாண்ட முடியாத ஒரு பூமியா இருக்கு இல்ல, அப்படி கால் கொதிக்குமோ இல்லையோ, மணல் பிரதேசமா இருந்ததுன்னா, கல்லு மணல் அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் வேற ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு வெயில். அந்த சாண்ட் வில் ரீடைன் த ஹீட், அது மாதிரி நடந்தாதான் தெரியும், நம்ம ஷூவை போட்டு நடக்கிறச்சே தெரியாது. மணல்ல வந்து காலை வச்சு நடக்க முடியாது. அதை விட இன்னொன்று, இந்த ஒரு 11:30 12 மணி வெயில்ல இந்த கோவில் பிராகாரத்தை சுத்தி வரைச்சே இருக்கு பாருங்கோ வெயில், அப்பா காலே வைக்க முடியாது, சுட்டு அம்மாக்கு வந்து இது என்ன ஒரு ஆப்சர்வேஷன் பாருங்கோ பானவனுக்கு, அது அழகா எழுதியிருக்காரு. அத்து ஆதப ஸ்பர்ஷ வெயில் பட்டத்தினால சந்தப்த பாம்சு பட்டல, அந்த மணல் பிரதேசங்கள் எல்லாம் மணலினுடைய குவியல் வந்து அப்படியே சந்தப்தம் கொதிச்சுன் இருக்கு, அதனால துர்கமா பூமிஹி தாண்ட முடியாத பூமி. அது என்ன பண்றதுன்னா அதிகாம் த்ரிஷாம் உபஜனயதி, அது மேல நான் சஞ்சாரம் பண்றதுனால எனக்கு இன்னும் ஒரு தாகத்தை இன்னும் ஜாஸ்தி பண்றது. அதி பிரபல பிபாசா பிபாசா அவசன்னானி கந்தும் அல்பமபி மே நாளம் அங்ககாணி. ரொம்ப ஒரு தாகத்தினால வாடி போன என்னுடைய அங்கங்கள் ஒரு க்ஷணம் கூட துளி கூட வந்து போகிறதுக்கு அதுக்கு வந்து முடியல, அதுக்கு சக்தியே இல்லாம இருக்கு என்னுடைய அங்கங்கள். அதி பிரபல ரொம்ப மிகுந்த பிபாசா தாகம், அதனால் அவசன்னானி கஷ்டப்படுகின்ற மே அங்ககாணி என்னுடைய அங்கங்கள், அல்பமாபி கந்தும் துளி கூட செல்வதற்கு ந அலம் போதாது, என்னுடைய அங்கங்களுக்கு ஒரு சக்தி இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் இனஃப், இட் வாஸ் நாட் ஏ கேபபிள் ஆஃப் மூவிங் ஈவன் ஒன் ஸ்டெப். அப்ரபு அஸ்மி ஆத்மனஹா, ஆத்மனஹா அப்ரபு அஸ்மி, எனக்கு நானே பிரபுவா இல்லைங்கிற, ஐ ஹேட் நோ கண்ட்ரோல் ஓவர் மை செல்ஃப். ஆத்மனஹா அப்ரபு அஸ்மி சீததி மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது அப்படியே வருத்தப்படுறது, சீததினா கொதிக்கிறதுன்னு அர்த்தம், கொதிக்கிறது என்னுடைய ஹிருதயம். அந்தகாரதாம் உபயாதி சக்ஷுஹு, அப்படியே கண்ணு வந்து இருண்டு போகிறது. அபினாம கலஹா விதிஹி அனிச்சதா அபி மே மரணம் அத்திய உபவாதையேத், அவன் நினைக்காட்டா கூட அந்த விதி இன்னைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்திடும் போல இருக்கே, அப்படி ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறேன். அது அப்படியே ஒரு கண்டினியூஸா படிக்கணும் அந்த இடத்துல. அதிகாம் உபஜயனயதி த்ரிஷாம் ஆதபஸ்பர்ஷ சந்தப்த பாம்சுல பட்டல துர்கமா பூமி, அதுக்கப்புறம் அதி பிரபல பிபாசா அவசன்னானி கந்தும் அல்பமபி நான் அலம் அங்க காணி, என்னுடைய அங்கங்கள் ஒரு ஒரு துளி கூட நகர முடியல. அப்ரபு அஸ்மி ஆத்மனஹா, ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப், சீததி மே ஹிருதயம், அப்படியே கொதிக்கிறது ஹிருதயம். அந்தகாரதாம் உபயாதி சக்ஷுகு,
சக்ஷுஹு கண்ணானது அப்படியே இருண்டு போகிறது, என்ன நடக்கிறதுனே புரியல எனக்கு. அபிநாம கலஹா விதிஹி, இந்த கெட்ட விதி இருக்கே, பாழாக போன விதி இருக்கே. அனிச்சதஹா அபி, அதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாத சமயத்தில் கூட, மே எனக்கு ஒரு மரணத்தை, மரணம் அத்திய உபபாதையே அபிநாம, எனக்கு இப்போ மரணத்தை கொண்டு வந்து வரவழிச்சுடும் போல இருக்கே. எனக்கு இஷ்டம், உயிர் மேலே ஆசை இருந்தது, ஆனாலும் அந்த க்ஷணத்தில் அந்த விதி எனக்கு வந்து ஒரு மரணத்தை வரவழைச்சிடும் போல இருக்கு, அப்படி என்னை போட்டு கஷ்டப்படுத்துறது. இத்தேவம் ஏவம் சிந்தயதி ஏவம் சிந்தயதி ஏவம் மயஹ, இல்ல இல்ல சிந்தயத்யேவ மே மயி, அதாவது ஏவம் சிந்தயதி ஏவ மயி, இவ்வாறு ஏவம் சிந்தயதி மயி சதி, அங்க சதி சப்தமி, நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்னால முடியாது, இன்னைக்கு மரணமே சம்பவிச்சிடும் போல இருக்கே, உயிர் மேல இத்தனை ஆசை வச்சுட்டு உயிரை பிடிச்சுன்னு நான் போயிட்டு இருக்கேனே அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல, அங்க ஒரு தாபசகுமாரன் வந்து அதை ரெஸ்கியூ பண்ண போறான். தஸ்மாத் சரசக ந அதி தூர வர்த்தினி தபோவனே ஜாபாலி நாம மகா தபா முனிஹி பிரதிவசதி ஸ்ம. தஸ்மாத் சரசா, அந்த இது லேக் தடாகத்துக்கு பக்கத்துல, ந அதி தூரவர்த்தினி ரொம்ப தூரக்கு இல்லாத பக்கத்துல, தபோவனே ஒரு ஆசிரமத்தில், ஜாபாலிஹி நாம, ஜாபாலி என்ற பெயரை உடைய, மகாதபாக மிகுந்த தபஸை உடைய முனிவர் ஒருத்தர் பிரதிவசதி ஸ்ம, அவர் இருந்துட்டு இருந்தார். தத் தனயஹ ச ஹாரித நாமா தாபச குமாரக சனத் குமாரக இவ சர்வ வித்யா வதா அவதாத அவதாத சேதாஹ, சர்வ வித்யா அவதாத சேதாஹ. கடைசியில பார்த்தீங்கன்னா சிஷ்ணாசுஹு உபாகமத்து அப்படின் இருக்கு. அந்த தத்தனையா ஹாரீதநாமா உபாகமத்து, தத்தனையா அந்த ஜாபாலி மகர்ஷியனுடைய பிள்ளை, ஹாரீதன் என்ற பெயரை உடைய தாபச குமாரகா, ஒரு தாபச குமாரகன், ஏதாவது பிரம்மச்சாரி, அந்த பிரம்மச்சாரி சனத்குமார இவ, அதெல்லாம் அட்ஜெக்டிவா வரப்போறது அந்த ஹாரிதனுக்கு, ரைட். ததேவ கமல சரசா, அந்த கடைசிக்கு போங்கோ, ததேவ கமல சரஹா அந்த தாமரை குளத்தை அடைந்தார் உபாகமது. எதுக்காக வந்து அடைந்தார்? சிஷ்ணாசுகு ஸ்நாத்தும் இச்சுகு சிஷ்ணாசுகு, குளிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அந்த ஹாரிதன் என்ற தாபசகுமாரன் அந்த தாமரை குளத்திற்கு வந்து அடைந்தார் உபாகமத்து. ஸோ இந்த ஹாரிதனுக்கு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் இருக்கு ஒன்னொன்னா பார்ப்போம். சனத்குமாரஹா இவ சர்வ வித்யா அவதாத சேதா ஆஹா, சனத்குமாரர்களை போல, சனத்குமாரனை போல சர்வ வித்யா எல்லா விதமான சாஸ்திரங்களினால அவதாத சேதாக, சுத்தமாக்கப்பட்ட ஒரு சேத்தஸ் மனதை உடையவனாக இருப்பான் சனத்குமாரன் மாதிரி. ஸோ அத்தனை சாஸ்திரத்தையும் படிச்சிருந்தா, அந்த சாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுனால மனசு சுத்தமா இருந்தது, ரைட். அவதாதன சுத்தம்னு அர்த்தம். சவயோபிஹி அபரைஹி தபோதன குமாரகைஹி அனுகம்யமானஹ தேனயேவ பதா. ஸோ தேனைவ பதா அனுகம்யமானஹ, அந்த வழியிலேயே அவர் வந்து பின்தொடரப்பட்ட வந்தார் அந்த ஹாரிதன். யாருனால பின்தொடரப்பட்டான்? சவயோபிகி தன் வயசை சேர்ந்த அபரைகி மற்ற தபோதன குமாரகைகி, தபஸையே தனமாக வைத்து கொண்ட பிரம்மச்சாரிகளினால், தேனைவ பதா அந்த மார்க்கத்தினாலேயே அனுகம்யமான பின்தொடரப்பட்டவனான ஹாரிதன் என்ற பெயரை உடைய தாபசன். கூட நாலு பேர் வந்தா மத்த பிரம்மச்சாரிகள்லாம். சகல விஷய உபபோக நிவர்த்தியர்த்தம் உபபாதிதேன லலாட்டப்பட்டகே த்ரிசத்யேன ஏவ இவ பஸ்ம, த்ரிசத்யேன இவ பஸ்ம, இவ த்ரிசத்யேன இவ பஸ்ம த்ரிபுண்ட்ர புண்ட்ரகேன அலங்கிருத்தஹ. பஸ்ம திரிபுண்டரகேன, திரிபுண்டரம்னா மூன்று பட்டைகள்,
பஸ்மத்தினுடைய ஒரு மூணு பட்டையனால அலங்கிருத்தாக அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஹாரிதன். அந்த மூணு இதுவும் வந்து எங்க அவர் அலங்காரம் பண்ணியிருக்காருன்னா, லலாட்ட பட்டைக்கே தன்னுடைய நெத்தி பட்டையில வந்து பஸ்மத்தினுடைய ஒரு மூன்று கோடுகளினால அலங்கரிக்கப்பட்டவர். அந்த மூன்று கோடுகளை அலங்காரம் பண்ணது பட்டது உபமா கொடுக்கணுமோ இல்லையோ, அது எது போல இருந்தது அப்படின்னா, சகல விஷய உபபோக நிவிருத்தியர்த்தம் உபபாதிதேன த்ரிசக்தியேன இவ. எல்லா விதமான விஷயங்களினுடைய ஒரு போகம் இருக்கே, அனுபவம் அனுபவிக்கிறது இருக்கோ இல்லையோ இந்த உலகத்துல, அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுலேருந்து நிவிருத்தியர்த்தம் தன்னை வந்து அப்படியே ஒரு திருப்பி கொண்டவராக, முகந்திருப்பியவராக உபபாதித்தேன அதுக்காக போட்டுண்டா மாதிரி ஒரு மூன்று சத்தியம் போல. இது என்னன்னா ஐடியா எப்படின்னா, அந்த மூணு பட்ட விபூதி இட்டுருக்கார். அந்த விபூதியை இட்டுன்னு இருக்கிறது என்னன்னா, விஷயத்திலேருந்து தன்னை வந்து பாராமுகமா இருக்கிறது அதுக்காக இட்டுன்னு இருக்கிறது. எந்த விதத்துல, இன் ஆல் வேஸ், இன் ஆல் த்ரீ வேஸ்ன்னு அர்த்தம். அந்த மூன்று விதங்கள் என்ன, சரீரம் காயம் வாக்கு மனசு, இது மூணுத்தினால தானே நம்ம வந்து விஷயத்தை அனுபவிக்கிறோம், சரீரத்தினால அனுபவிக்கிறோம், இல்லைன்னா காய வாக்கு வா வா பேச்சு அதனால அனுபவிக்கிறோம், அல்லது மனசு. இந்த மனசு இந்த மூன்று விதமான சத்தியத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மூணு பட்டைகள். அதிலிருந்து தன்னை நிவர்த்தி பண்ணிட்டோம். இந்த பாருங்க, சகல எல்லா விதமான விஷயங்கள் அதை உபபோக அனுபவிப்பதிலிருந்து நிவிருத்தியர்த்தம் விலகுவதன் காரணமாக உபபாதித்தேன தெரிவிக்கப்பட்ட லலாட்டப்பட்டக்கே நெத்திப்பட்டையில் த்ரிசத்தியேன இவ, மூன்று விதமான சத்தியத்தை போல் இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய பஸ்ம திரிபுண்டரக்கேன பஸ்மத்தினுடைய ஒரு மூன்று பட்டைகளினால் அலங்கிருதாக அலங்கரிக்கப்பட்டவர். புரியுதா? விஷான சிகர உத்காத்த உத்காத்த உத்காதாம் உத்வஹதா உத்வஹதா ஸ்நான மிருது மிருது மிருதம் மிருதம் ஸ்நான மிருதம் உபஜாத பரிச்சயேன நீ நீவார நீவார முஷ்டி சம்வர்தித்தேன தபோவன மிருகேன அனுயாத்தக. அடுத்தது ஒரு அந்த ஆசிரம மிருகத்தினால பின்தொடரப்பட்டவனாக இருக்கான். கூடவே ஒரு ஒரு மான் ஒண்ணு வருது. அந்த மானுடைய கொம்புல வந்து இந்த குளிக்கிறதுக்கு நம்ம சோப்பு கிப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்க வந்து ஸ்நான மிருத்து ஒரு மண்ணு வச்சுட்டு இருக்கா, இந்த முல்தானி மிட்டி மாதிரி வச்சுக்கோங்க, மண்ணு வச்சுட்டு இருக்காரா, அதை வச்சுதான் தேய்ச்சி குளிக்கணும். அந்த ஸ்நானம் மண்ணை வந்து இது தன்னுடைய கொம்புல எடுத்துட்டு வருது அந்த மான் ஆசிரம மிருகம், ரைட்டா? சோ அதனால விஷான கொம்பினுடைய சிகரத்தினால் உத்காதம் தோண்டி எடுக்கப்பட்ட உத்காதாம் தோண்டி எடுக்கப்பட்ட ஸ்நான மிருதம் குளியலுக்காக இருக்கக்கூடிய மண் அதை உத்வகதா வகிக்கக்கூடிய, இதெல்லாம் அந்த திருத்தியா விபக்தி மிருகேணக்கு அட்ஜெக்டிவா போறது, உத்வகதா வகித்து கொண்டிருக்கும் உபஜாத பரிச்சயேன ஒரு இது வந்திருக்கு, அசோசியேஷன் வந்திருக்கோ இல்லையோ அந்த ஆசிரமத்துல இருக்கிறதுனால ரொம்ப பரிச்சயமான ஒரு மிருகமா தானே இருக்கணும். அதனால உபஜாத பரிச்சயேன பரிச்சயம் ஏற்பட்டதுமான நீவார முஷ்டி சம்வர்தித்தேன, அவ கையினால ஒரு முஷ்டி ஒரு ஒரு பிடி நெல்லை கொடுத்து கொடுத்து வளர்த்துருக்கான் அந்த மானை. நீவார கிராஸோ இல்லைன்னா ஒரு கிரெயின்ஸ் அதனுடைய ஒரு முஷ்டி அந்த ஒரு ஒரு பிடி அதனால் சம்வர்தித்தேன வளர்க்கப்பட்ட தபோவன மிருகேன ஆசிரம மிருகத்தினால் அனுயாத்தா பின்தொடரப்பட்டவரான ஹாரிதா நாமா ஹாரிதன் என்ற பெயரை உடைய அந்த தாபசகுமாரன் சிஷ்ணாசுகு குளிப்பதற்கு ஆசைப்பட்டு ததேவ கமலசரகா அந்த தாமரை குளத்தை உபாகமத்து அடைந்தான்.